கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 29 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா சரியான கோபத்தில் அம்மனாக மாறுறாங்க. நேராக அந்த பூசாரியோட கழுத்தை பிடிக்கிறாங்க. இதனால் அந்த பூசாரி அப்படியே டக்குன்னு கீழே விழுகிறாரு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இவன் நடிக்கிறா அப்படின்னு. அப்போ டக்குன்னு நம்ம தீபா நேராக ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா பயத்தில் ஒளியிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இப்போ மட்டும் நீ வரல, நீ என்ன பண்ணியோ எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஐஸ்வர்யா பயந்து வந்து நிற்கிறாங்க. அந்த நேரை பார்த்து அபிராமி கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ தலைவர்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி பூசாரி சாமி வந்த மாதிரி நடிச்சிருக்காரு, இது மாதிரி தீபாவுக்கு தான் உண்மையாகவே சாமி வந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோடு எல்லாருமே தீபாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்புறமா தீபா நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, நீ என்ன பண்ண உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியன்னா நீ கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பயந்து போய் ஓரமாக நிற்கிறாங்க. அப்புறமா பரமேஸ்வரி வந்து கேட்குறாங்க, என் குடும்பத்தில் எதுக்காக இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நடக்காது, கவலைப்படாது அப்படின்னு. அப்புறமா கார்த்தி வந்து நிற்கிறாரு. கார்த்தி வந்து நின்றுட்டு என்ன கேட்குறாருன்னா, இது மாதிரி தீபா ரொம்ப மன குழப்பத்தில் இருக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் அம்மா என்றைக்கு உன் பொண்டாட்டி ஏற்றுக்கிறாளோ அன்னைக்கு தான் தீபா சந்தோஷமாக இருப்பா. ஏ அபிராமி இங்கே வா, உனக்கு அவள் அப்படி என்ன குறை வச்சா, ரொம்ப திறமையான பொண்ணு, அவளை நீ விட்டியன்னா அவளை மாதிரி ஒரு மருமகம் உனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி கை எடுத்து கும்பிட்டுட்டு துண்ணூறு வாங்கிட்டு இந்த பக்கமாக வராங்க. அப்போ சரவணன் மலர் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்ன இப்படி ஆகிருச்சே, இந்த தீபா என்னை இப்படி நடிக்கிறா அப்படின்னு. அப்போ டக்குன்னு அங்கேருந்து தீபா கூப்பிட்றாங்க, ஏ மலர் இங்கே வா அப்படின்னு. அப்போ மலர் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அடுத்தவன் பொருளை திருடுறதுக்கு முன்னாடி நிற்காத, ஒழுங்காக நல்லா படித்து நல்ல வேலை வாங்க பாரு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணு, அதை விட்டுட்டு அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு மலர் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. மலருக்கும் தீபா வந்து 90 கொடுக்குறாங்க. மலர் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடியுது. பூஜை முடிச்சதோட தீபா நார்மலாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாரு, என்ன தீபா பயங்கரமாக பண்ணிட்டீங்க இன்றைக்கி அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் கிண்டல் பண்ணாதீங்க, இன்றைக்கி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு.